நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். இப்ப மக வரான் உங்ககிட்ட, உன்னை மின்ன தள்ளிட்டு போயிட்டான், இப்ப வரான். ஆனா நான் வரமாட்டேன்னு நீ கொஞ்சம் அகட முடிக்கணும். சாரி, நீங்க ரெண்டு பேரும் பேசினு போது அப்ப நான் வருவேன். எதுவும் தெரியாத மாதிரி அப்ப வந்து உனக்கு சொன்னா அப்பதான் நீ சரின்னு ஒத்துக்கணும். ஆமா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, உன் பாதாமே வந்தானோ. வராக்கு வராக்கு இந்த வீரபத்ரம் வருகிறாங்க. அம்மா தாயே உயவழியே காலாண்ட பத்திரி வந்தது சரி. உன்னுடைய பாதத்துக்கு வணக்கம் செய்தேனம்மா. சரணம் நல்ல தாயே என்ன பெத்த தாயாக நீயும் மௌனத்தை சாதிக்கிறாய், என்னம்மா காரணம்? ஏண்டா ஏண்டா, நீ ஏண்டா பின்னால யாரும் கூப்பிட்டு மாதிரி சத்தம். அம்மா,
பரமனுடைய பிள்ளை எங்க போற தெரியுமா? பொருக்கு போறான மணி. யாரோ ஒருவன் மரண யாகம் செய்கிறான், அவன் பெயர் தக்காசுரனாம். அந்த தக்கனை அழிக்க நான் பரமனுடைய நெத்திக்கண்ணிலே உதித்த என்னுடைய பேர் அகோர வீரபத்ரன், அவனை அழிக்க போகிறேன். என் தாயே எனக்கு கூட துணே அம்மா தக்கனுடைய வேள்வி அளிப்பதற்காக சண்டைக்கு போய் கொண்டிருக்கிறீன்.
அப்படி நான் கூட வர வேண்டும் என்றால் என்றால் என் தந்தையை வெட்ட வேண்டும் என்றால் மீண்டும் என் தந்தை உயிரை எழுப்பி தர வேண்டும் அப்படி இருக்கிற வர வேண்டும் தந்தை தலையை வெட்ட சொல்லி இருக்கிறார் என் தாய் அந்த தலையை வெட்டினால் மறுபடியும் உயிர் கொடுக்கணும்னு சொல்றா ஆமா ஓஹோ தந்தை சொல்லும் மீறக்கூடாது தாய் சொல்லும் மீறக்கூடாது மீறக்கூடாது அம்மா முதலில் தலையை வெட்டுவோம் தந்தையிடம் செல்வோம் பிறகு அவருடைய உயிரை கொடுப்பதை பத்தி பேசலாம் என்ன எல்லாம் நாய் நடக்குது என்ன சமாச்சாரம் அண்ணா அம்மா யார் இது எங்கள் அண்ணன் பரந்தாமன் உனக்கு நான் மாமன்டா மாமண்டான்ற நீயும் அந்த யாகத்திராமன் இருந்தாயே நானும் தான் ஓடி போயிட்டு எங்க அப்பனை சாவடிக்க அங்க இருக்கிற உன் தங்கச்சி வேணும்னு இங்க இருக்கிற என்ன பண்றது அவருக்கு இப்ப வரமாட்டான் சொல்றான்னு சொல்லிட்டு நீ வாதாடி கிடக்குற ஆமா ஏமா உன்னுடைய கணவனுடைய உயிர் வேணுமா உங்க அப்பனுடைய உயிர் வேணுமா இரண்டு பேரும் உயிரும் எனக்கு வேண்டும் இரண்டு பேரும் உயிரும் வேண்டும் அது நடக்காது என்னுடைய கணவன் உயிரும் வேண்டும் என்னுடைய தந்தையார் உயிரும் வேண்டும் அது நடக்காது ஏன் நடக்காது இந்த செந்தூர முகம் எப்படி உங்களுக்கு கருப்பாச்சு ஆனால் என்னுடைய தந்தையால் சொல்லக்கூடிய தக்கன் பெரித்த மரணையாக செய்தார் இந்த உலகத்திலே சிவபெருமான் இருக்கக்கூடாது இந்த உலகத்தில் இந்த உலகமெல்லாம் நானே வர கொடுக்க வேண்டும் அப்படி பெரித்த மரணையாகம் செய்தார் இந்த உலகத்திலே சிவபெருமான் இல்லை விட்டால் உலகம் தாங்காது என்று அந்த ஏகத்திலே விழுந்தேன் இப்ப தெரியுதா ஆமடியா உனக்கு வேணும் ஆனா அவனுக்கு மருகம் வேணாம் அப்போ